Asmad Guru Paramparaye Namaha Namasatase. Narada Maharishi Rudaya Charitangale Patanvandho. Naradaru Sonna Vraneye Naradaha Kalaha Priyaha Apriyengre and the Paramuri Gaila Pinyabhattu Varu Kalahana Enna Shanda Shriru Shanda Mukhayoda Nillama Enna Vanduvar Narada Ottarku Innuturku Shanda Erpadu Nonna Ivarapatti Avarattiyo Avarapatti Ivarattiyo Kochilipu இந்த ரெண்டோ இவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் துஷ்டர்களை நிகரம் பண்றதோ சிஷ்டர்களை பரிபாலனம் பண்றதோ பகவானுடைய தொழில் எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் அகர்மின் தலைவங்கிறதோ அதை நசித்து தர்மத்தை நிலைநாட்டுவது அதுதான் கீதையிலையும் எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் வினாச துஷ்டுதாம் நாம் யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அதே மாதிரி நாரதனுடைய தொழில அவர் புராணங்கள்ல எங்க வந்தாலும் சரி அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த புராணத்தில் இருக்கிற கதையினுடைய போக்கே அப்படியே மாறி போயிடும் ஆனா நாரதனுடைய கலகம் இருக்க அது ரொம்ப ரொம்ப நியாயமான கலகம் அது மக்களுக்கு நன்மை பயப்பதான ஒரு கலகமா இருக்கும் ஒரு சமயம் நாரதத்தை இப்படி பண்றியே நியாயமா அப்படின்னு கேட்டா பகவதாகிய பரிபாலனம் பண்ணணுமா வானாமான் பகவதாகியனா அது எப்படி பரிபாலனம் பண்ணாதற்கு முடியும் பண்ணித்தான் ஆகணும் அப்ப இது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அடியேன் கிட்ட கட்டளை அந்த பகவானுடைய தூத்தராத்தான் அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுள்ளபடியே அடியே நடந்துகிறேன் அப்படின்னு சொன்னார் முன்பே ஸ்ரீமத் பாகவதத்துல வர அந்த கம்சன் குலமன்னான அந்த ஆறு குழந்தைகளும் ஏற்கனவே அவைகள் பிறந்ததனாலே அது கொல்லத்தக்க வேண்டியவைகளே என்பது நாரதருடைய இது
அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லுவா, இந்த பௌர்ணமி கதையும் பாடணும் அந்த மாதிரி அந்த கற்பனைக்கு கூட நாரதர மேல் சொல்றாங்க. விஸ்வாமித்திர தாட்டத்தா வர்றதுக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் அழிச்சுட்டு போறாரு இல்லையா? அப்போ அந்த ரதமாயி அதுக்கப்புறம் அங்கிருந்து மிதிலா ராஜ்யத்துக்கு போறா. அங்கே சீதையுடைய சுயம்பரம் இருக்கு. அந்த சீதையுடைய சுயம்பரத்துல ராமரை கலந்துக்க வச்சு அந்த சிவதனுஷு எடுத்து ஒழிய மூச்சு விவாகத்துக்கு ஏற்பாடாயிற்று. அதே மாதிரி இந்த சதுமகாராஜாக்கு சொல்லி எழுச்சி அவர் வசிஷ்டர் முதலான கோயில்களோட எல்லாரும் வந்து கிளம்பி ஜிலைக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த ஆட்கள் அஞ்சு நாள் கல்யாணம் இல்லையா? அதனால பார்த்தா ஒன்னும் முதல் ரெண்டு நாள் கல்யாணத்துல ஒன்றும் கலாட்டாவே இல்லை. தசரதா எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ஜனக மகாராஜன்னு சாமானியா, அவ்வளவு இதா இருந்தோம். அந்த காலத்துல சொல்றாரு எத்தோரு உப்பு சொல்ல காப்பி இல்ல சக்கரை இல்ல, காப்பி வெளுப்பா போட்டுட்டா கருப்பா போட்டுட்டா ஒரு காரணம் அந்த மாதிரி சொல்லுவோம். இது என்னடா சண்டையே இல்லாதிருக்கு, இது சண்டை மூட்டிவிடணும்னு தோணித்தான் ஆரம்பிக்கு. என்ன பண்ணார், நேரம் ராவணன் கிட்டு போனார். நீ சீதை அடையத்துக்குடியதான வழிய சொல்றேன், என்னன்னு கேட்டான். மாரி விவாகம் நடக்க போது நடக்கி நீ என்ன பண்ணு, ராமன் மணமண்டபத்துக்கு அந்த வடக்கு வாசல் வழிய நாங்கதான் அவனை தங்க வச்சிருக்காரு, அதனால அவன் வருவான். சீதை தெற்கு வாசல்ல இருந்து மண்டபத்துக்கு வருவான். நீ என்ன பண்ணு, வடக்கு வாசல்ல இருந்து ராமர் மாதிரி வேஷம் போட்டு குரு மாதிரி இப்போ அப்போ சீதை பாப்புல வருவா? தனியா வரமாட்டா, தோழியோடு தான் வருவா. வந்தாலும் நீ ராட்சஸ்னாச்சு, ஒன்னு உனக்கு அவள்லாம் பத்தி என்ன கவலை, நீ அவளை தூக்கி வந்துடலாம் போனார். ஜாக்கிரதா சொன்னதெல்லாம் யாவகப்பட்டோம். நாரதர நீரும் நாடுமே என்னோட ராவணன், ஐயோ என்னடா ஒம்பா போச்சு, இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு புட்டா போடும் ஓடி விட்டாரு. நேர சூப்பனை கிட்ட போனார். உனக்கு ராமன் அடையணும்னு ஆசை இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளுங்க என்னன்னு கேட்டாகும். சீதைக்கும் ராமனுக்கும் நாளைக்கு கல்யாணம்,
அதனால நீங்க வந்து இந்த கல்யாண மண்டபம் அரண்மனையில நடுவுல இருக்கு. வடக்கு பக்கத்துல இந்த தெற்கு நோக்கி இந்த மண்டபத்தை நோக்கி ராமன் உருவான். நீ அந்த சமயம் நீ ராமனா மாறிண்டு ஏத்தாப்புல வர இது சீதையா மாறி நீ ஏத்தாப்புல வர ராமன அப்படியே அபகரிச்சு வந்து சொன்னார். அவளும் சரின்னு போனான். மறுநாள் அது மாதிரி நடக்கிறது. அந்த ராமன் என்ன பண்ற, அதாவது ராவணன் தான ராமனா வந்தான். அந்த ராவணன் சீதையா வந்து இருக்கிற சூர்பனையை தூக்கிட்டு ஆகாசத்துல போனான். போகும்போதே என்ன ஒரு இதுன்னா, என்ன இப்படி மனுஷன்னா ரொம்ப வெயிட் குறைச்சலான்னா இருப்பா, இது இந்த மாதிரி கணக்கிறது அப்படின்னுட்டு இது பண்றான். அப்போ இவ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது அந்த உண்மை தெரியுது. இவ ராவணர் பார்த்து அண்ணான்றா, அவன் தந்தையேன்றான். இந்த நாரதர் நம்மளை ரெண்டு பேரையும் ஏமாத்தி விட்டார், எங்க புதிய நாரதர் நாரதர் அங்கேயே இருக்காரு அப்படிங்கிறது. இப்படி நாரதர் நிறைய கழகத்தை உண்டு கொள்ளுவா, அதுவெல்லாம் நன்மையில முடியும் அப்படின்னு. ரிக்வேதத்துல எட்டாவது மண்டலத்துல பதிமூணாவது சுத்தமா இந்திர சுதேஷுன்னு ஆரம்பிக்கும் மந்திரம். இதுல 33 மந்திரங்கள் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு உபதேசித்தவர் இந்த நாரத மகரிஷி. இன்னொன்னு சொல்றா, கண்ணுடைய புதல்வர் கண்ம கோத்திரத்துல அவதரிச்சவர் நாரதர்னு சொல்றார். ரிக்வேதத்துல 9வது மண்டலத்துல 104வது மற்றும் 105வது சுத்தங்கள் ரெண்டுக்குமே நாரதர் பர்வதர் அப்படிங்கிற ரெண்டு ரிஷிகளாகவே காணப்பட்டவையாக சொல்லப்படுகிறது. அந்த மந்திரம் சகாயா பம்பான்னு ஆரம்பிக்கும். நாரதீய புராணம் அப்படின்னு ஒரு புராணம், அது நாரதரால் இயற்றப்பட்ட புராணம். அது ரெண்டு பாகமா இருக்கு, பூர்வகண்டம்னு உத்தரகண்டம்னு. மொத்தம் 207 அத்தியாயங்கள். பகவத்கீதைன்னு எம்பெருமான் கீதையை சொல்லி பார்த்துப்போம். நாரத கீதான்னு இந்த நாரதரும் ஒரு கீதையை இயற்றினார், அதுவும் இவர் பெயரிலே இருக்கு நாரத கீதான்னு. அதே மாதிரி ஸ்மிருதியை ஒண்ண பண்ணார்,
தர்மசாஸ்திரத்தை பத்தி அந்த நாரத ஸ்மிருதியும் இன்றாடு வந்திருக்கு. சொன்னதான தர்மசாஸ்திர நூல் நாரத தந்திரம், நாரத பாஞ்சராத்திரம், நாரத பரிவிராஜக உபனிஷத்து, நாரத சீக்ஷா, நாரத சதகம், நாரத சம்ஹிதா, நாரத உபனிஷத்து, நாரத ஸ்தோத்ரம், நாரத பக்தி சூத்திரம், இப்படி பற்பல துறைகளிலே பற்பல நூல்களை நாரதர் இயற்றியிருக்கிறார். இப்பவும் பாருங்கோ இந்த பஜன சம்பிரதாயத்துவாக்கா பாருங்கோ, அவ ஆரம்பத்துல இந்த கடவுள் வாழ்த்து மாதிரி வந்த நாரதர் ஆகிச்சிருக்கார், நாரதரையும் பிரகலாதரையும். அதனால முதல்ல அவளுக்கு வந்தனம் பண்ணிட்டு அவ எதா இருந்தாலும் தொடங்குறா. ஏன் அப்படின்னா அந்த பஜன சம்பிரதாயத்துக்கே மூலபூத காரணமாக இருந்தவர், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இந்த நாரதர். சங்கீத சாஸ்திரத்தினுடைய அது ஆழமறிந்தவர் நாரதர் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. எப்பொழுதும் இவர் கையில மகதி அப்படிங்கிற பெயர் உள்ள வீணர் நாரதர் கையில் இருக்குமா? வீணையுடைய இனிமையான ஓசையினாலே எம்பெருமானை அப்படியே வசியப்படுத்துகிற சக்தி நாரதருக்கு இருந்துதான். சங்கீத மகரந்தம்னு ஒரு கிரந்தம், அதுவும் நாரதருடைய பெயரால் தான் இன்றளவும் வழங்கி விடுகிறது. இன்றும் கூட புண்ணிய பூமியாம் இந்த பாரத தேசத்தில பற்பல இடங்களிலும் கூட இந்த முறையா சங்கீதத்தை கற்பிக்கும் ஆசான்கள் எல்லாருமே தங்களுடைய குரு பரம்பரையிலே முதல் முதலான இடத்தை நாரதருக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருப்பள்ளி எழுச்சியிலே தொண்டாடி பொறியாழ்வாரும் துன்புறு நாரதர் புகுந்துதன இவரோ என்று அருளி செய்திருக்கிறார். தொண்டடி பொறியாழ்வாருடைய கருத்தும் கூட இவர் ஒரு நாரதர் என்பவர் மிகச்சிறந்த பாடலாக கருதப்படுவதுதான். நாரதரை பத்தி சொல்லே போலாம். சாந்தோக்கிய உபனிஷத்து ஏழாவது பிரபாடகத்துல ஒரு வரலாற்று கதையை நாம பார்க்கிறோம். நாரதர் சனக்குமார்ட்ட போய் கேட்டாராம், அடியனுக்கு பிரம்ம ஞானத்தை அருளி செய்யுங்கள் என்று. அதுக்கு அவர் கேட்டார், என்னென்னலாம் என்ன பாச்சுக்கேன்ன உடனே தான் இதுவரையில் என்னென்ன கற்றாரோ அத்தனையும் பரிசையா ஒன்று விடாம சொல்றாதான் சனத்குமார் நாரதர்.
இந்த இடத்தை சொல்லும் போது ருக்வேதம். ஒன்று விடாமல் கற்றுச் சேர்ந்த நாரவனான நான் ஆத்ம ஞானத்தை பெறாமல் சோக கடலிலே ஆழ்ந்திருக்கிறேன். சனத்குமார் சுவாமியே, தேவரீரே, அடியேனை ஆத்ம ஞானத்தை ஊட்டி அடியேனை உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாராம். அப்போ நாரதருக்கு சனத்குமாரர் பூம வித்தை அப்படின்னு ஒரு வித்தியை உபதேசிச்சார். அதை நன்றாக கேட்டறிந்து உலகுக்கு வழங்குவதன் மூலம் இந்த நாரத மகரிஷியானவர் பிரம்ம வித்தைக்கு ஆச்சாரியராகவும் ஆனார் என்பது ரிக்வேத மந்திரங்களிலிருந்து நமக்கு தெரிய வருது. இப்படி இந்த உலகத்தின் நன்மைக்காக, அதனுடைய க்ஷேமத்துக்காக நாரதர் எவ்வளவோ உபகாரங்களை பண்ணியிருக்கார். அவரை பத்தி நினைக்கிறதும் அந்த நாரதர் ஆற்றிய பணிகளை சொல்லுவதும் அவர் செய்த கலகங்கள் அனைத்தும் நல்லதா முடிஞ்சதும் அப்படிப்பட்ட அந்த நாரத முனியை நாம மனசாலே ஸ்மரிப்பதே நமக்கு ஒரு பாவன தன்மையை கொடுக்கும். ஏன்னா அவருடைய பெருமை அளவிட முடியாததான பெருமைன்னு சொல்லிட்டு அடியேன் இந்த நாரதருடைய வரலாற்றை தொடங்கிக்கிறேன். கவிதாரண்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹா.